மக்களுக்காக குரல் கொடுக்க கூடியவர் என்பதை இந்த நேரத்தில் சொல்ற. இன்னைக்கு இத்தனை தொழில்கள் இங்கு இருக்கிறது, எல்லா தொழிலுமே இன்னைக்கு ஜிஎஸ்டி என்கின்ற ஒரு வரியால் எல்லா தொழிலும் முடங்கக்கூடிய ஒரு அபாயம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்கு. ஜிஎஸ்டி வரியை உடனடியாக திரும்ப பெற நாம அத்தனை பார்லிமெண்ட் மெம்பர்ஸும் நிச்சயமாக பார்லிமெண்ட்ல எதிரொலிச்சு இங்க இருக்கிற ஜிஎஸ்டி வரியை உறுதுணையாக இருந்து திரும்ப பெற செய்வோம் என்று முதல் வாக்குறுதி இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கின்ற ஒரு அரசாக இருக்கிறது. ஆனா இந்த கூட்டணி ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்திற்கு அப்பாற்பட்டு மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு மக்களுக்காக சேர்ந்த இந்த கூட்டணி. இந்த கூட்டணி 2011 எப்படி ஒரு வரலாறு படைத்ததோ, மக்கள் பேராதரவை பெற்றதோ, அதே போல இந்த முறையும் அண்ணன் எடப்பாடியாரும் நானும் இணைந்து மகத்தான கூட்டணியை நாம் அமைச்சிருக்கோம். மீண்டும் 2011 வரலாறு 26 தொடரும். அமைக்கும் என்று சொல்றேன். ஏனா மூன்று தலைவர்களும் மக்களுக்கு நல்லதை செய்தவர்கள். அன்னதானத்தை யார் கொடுத்தார்? மதிய உணவு திட்டத்தை புரட்சி தலைவர், அம்மா உணவகத்தை புரட்சி தலைவி. தினந்தோறும் வந்தவர்களுக்கு சோறு போட்டு அன்னதான மீனவர்களுடைய பிரச்சனை. இது திமுக காங்கிரஸ் கச்சத்தீவை மட்டும் விட்டு கொடுக்கல, காவேரி உரிமையையும் விட்டு கொடுத்துட்டாங்க, கச்சத்தீவையும் விட்டு கொடுத்துட்டாங்க. இலங்கை வாழ் தமிழர்கள் படுகொலைக்கும் காரணம் திமுக காங்கிரஸ் என்பதை இங்க எந்த தமிழரும் மறக்கவில்லை என்ற வரலாற்றை யாரும் நினை மறந்துடாதீங்க. எல்லா காரணத்துக்குமே இங்க காரணம் திமுக காங்கிரஸ் என்பதை மக்களாகிய நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் இந்த மகத்தான கூட்டணியை வெற்றி பெற செய்து 19 காலையிலே போயிருங்க எல்லாரும், இல்லைன்னா உங்க ஓட்டு கள்ள ஓட்ட மாற வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சி பலம், அதிகார பலம், பணபலத்தை வைத்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடை உருவாக்கி எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்க எல்லா வன்முறைகளையும் கட்டவிழ்க்க தயாரா இருக்காங்க. ஆனால் இந்த இளைஞர் படைக்கு இணை ஏதாவது உண்டா? இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா?
பெருமக்களே, உங்களை நாடி உங்களை தேடி எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வாக்கினை சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார்.